வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சித்தரிக்கும் சுவரோவியம் வரையும் திட்டம் நேற்று ஜாலில் ஆரம்பம். ஈஸ்டர் தாக்குதல், சர்வதேச சமூகத்தின் உதவியை நாட வேண்டும் ஐதேக. அரசியல் பணிவாகல் ஆணைக்குழு குறித்து பொன்சேகா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சித்தரிக்கும் விழிப்புணர்வு சுவரோவியங்கள் வரையும் செயற்திட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதாகவும் நாளை குறித்த ஓவியங்களை வரையும் பணிகள் நிறைவடையும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த ஆரம்ப நிகழ்வில் மதகுருக்கள், சட்டத்துக்கும் மனித உரிமைகளுக்குமான நிலையத்தில் பணிப்பாளர் ஸ்ரீ சுபாஜினி, சட்டத்தரணி கார்த்திகா, மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2019 ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சர்வதேச சமூகத்திடம் உதவி கோர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சிகள் தெரிவித்துள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை காரணமாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு வழிவகுத்த காலத்தில் 2 அரசாங்கங்கள் இருந்ததாக அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். மேலும் தாக்குதல்கள் தொடர்பான உளவுத்துறை தகவல்களை இந்தியா முன்னரே வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டுமானால் சர்வதேச சமூகத்தின் உதவியை நாட வேண்டும் என்று பஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ரத்து செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக அரசியல் பழிவாங்கல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் உறுப்பினர் சந்திரஸ்ரீ ஜெயதிலக மற்றும் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆகியோர் பேரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நீதிக்கு முரணாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தமது உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா மனுவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமமுக கூட்டணியின் கோகுலம் மக்கள் கட்சிக்கும் மருதுசேனை சங்கத்துக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, அமமுக என பல முனைகளாக இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் அமமுக கூட்டணியில் கோகுல மக்கள் கட்சிக்கும் மருதுசேனை சங்கத்துக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வருகின்ற மாதம் 6 அன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் கோகுல மக்கள் சங்க கட்சிக்கும் மருதுசேனை சங்கமும் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமமுக தலைமையிலான கூட்டணியில் கோகுல மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலி 56 சட்டப்பேரவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருதுசேனை சங்கத்திற்கு தமிழ்நாட்டில் திருமங்கலம் 196 சட்டப்பேரவை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளார். நீங்கள் விரும்பவில்லை என்றால் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், நான் வேட்புமனு தாக்கல் செய்வதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் தாக்கல் செய்ய மாட்டேன். என்னை உங்கள் மகளாக கருதினால்தான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். நான் வெளிநாட்டவர் என்று சிலர் சொல்கிறார்கள். நான் ஒரு பெங்காலி. டெல்லியைச் சேர்ந்த நீங்கள் வெளிநபர்கள் அல்லவா என தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற மார்ச் 27 முதல் 8 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் திரிணாமுல், பாஜக மற்றும் காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. திரிணாமுலில் இருந்து பாஜக சென்ற சுவேந்து அதிகாரியின் சவாலை நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட போவதாக மம்தா கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஜப்பான் பிரதமர் ஜோஷிஹைட் சுகா மற்றும் அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் இடையே ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் வாஷிங்டனில் ஒரு சந்திப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜப்பானிய அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனவரி மாதம் பைடனுடனான தொலைபேசி பேச்சுவார்த்தையில் ஜப்பான் பிரதமர் சூகா அமெரிக்கா வருவதற்கான ஆர்வத்தை காட்டியிருந்தார். இதன் அடிப்படையில் ஜப்பான் பிரதமர் ஜோஹிஷைட் சூகா அடுத்த மாதம் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளதாகவும் அங்கு அவர் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிழக்கு சீன கடலில் ஜப்பான் கட்டுப்பாட்டில் உள்ள செங்காகு தீவுகளை சுற்றியுள்ள இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் உறுதிப்பாட்டின் மத்தியில் இரு நாடுகளும் தங்களது வலுவான
கூட்டணியை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என கூறப்படுகின்றது. தொற்று நோய்களின் போது பைடன் நிர்வாகம் எவ்வாறு வெளியுறவு கொள்கையை நடத்துகிறது என்பதற்கான இயல்பு நிலையையும் இது குறிக்கும். 78 வயதான ஜனாதிபதி பைடன் இதுவரை வாஷிங்டனில் வெளிநாட்டு தலைவர்களை நேரில் சந்திக்கவில்லை அல்லது பிற நாடுகளுக்கு செல்லவில்லை. ஏனெனில் அவர் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றார். இவ்வாறு இருவருக்கும் இடையில் இச்சந்திப்பு இடம்பெற்றார். பைடன் ஜனாதிபதி ஆணமைக்கு பிறகு நேரில் அமெரிக்காவில் சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவராக சூகா இருப்பார். எனினும் இந்த சந்திப்பு குறித்து வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தவில்லை. பெரும்பாலும் வசந்த காலத்தின் பின்னர் திகதி நிர்ணயிக்கப்படலாம். இதுகுறித்து டோக்கியோவில் தலைமை அமைச்சரவை செயலாளர் கட்சனோபு காடோ கூறுகையில், கொரோனா வைரஸ் தொற்று நோயை பொறுத்து இரு தலைவர்களுக்கும் இடையில் ஒரு உச்சி மாநாடு விரைவில் நடைபெறும். ஆனால் இரு தலைவர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு எப்போது நடக்கும் என்று எந்த நேரமும் நிர்ணயிக்கப்படவில்லை என கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சித்தரிக்கும் சுவரோவியம் வரையும் திட்டம் நேற்று ஜாலில் ஆரம்பம். ஈஸ்டர் தாக்குதல், சர்வதேச சமூகத்தின் உதவியை நாட வேண்டும் ஐதேக. அரசியல் பணிவாகல் ஆணைக்குழு குறித்து பொன்சேகா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இத்துடன் ஜாழ் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஜாழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.